இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் புதுசாக ரதியோட கேரக்டரை கொண்டு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பங்கள்லாம் இனிமேல் கொண்டு போகிறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆல்ரெடி வந்து ரதி மாற்றிக்கிற மாதிரி ஆனாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய இனிஷியலை வந்து தப்பாக சொல்லினது, செந்திரோட இனிஷியலும் இவங்க இனிஷியலும் வேறு வேறையாக இருக்கிறதுனால இதை வச்சு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த விஷயத்தை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது. முதல்ல யார் கண்டுபிடிக்க போகிறா, இவங்க வந்து செந்திருடைய தங்கை இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து எப்படி மாறப்போகுது, சந்தேகமாக மாறப்போதா இல்லை வந்து யாராச்சும் வந்து இல்லை இவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக காதலுக்காக ஓடி வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்க போகிறாங்களா, இல்லை வந்து கதிர் மேலே சந்தேகப்பட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜீவா மீனா இவங்களுடைய கேரக்டருக்குள்ளார எப்படியாச்சும் அவங்க அப்பா வந்து ரெண்டு பேரும் ஜீவாவை இந்த குடும்பத்திலேருந்து பிரித்து அங்கே சேர்த்தரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதே சமயத்தில் இங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஜெகா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவன் தான் ஃபஸ்ட்டு போவான் அவங்க குடும்பத்தை விட்டுன்னு சொல்லிட்டு மூர்த்திட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ அடுத்து மீனாவை வச்சு ஆடியோ கால் வீடியோ கால் பண்ண வச்சு மீனாவை வந்து எங்கள் அப்பாவுக்கு முடியல அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்துக்குங்க அப்படின்னு சூப்பர் மார்க்கெட் பார்த்துக்க வைக்க சொல்ல போகிறாங்க. இதை வச்சு வேறு வழி இல்லாமல் இங்கே கொஞ்ச நாள் பிரிஞ்சு ஒரு ஆள் வெளில வந்தார் அப்படின்னாலே மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தான் பண்ண போகிறாங்க. ஆனால் எப்படியும் வந்து அடிக்கடி வந்து மீனாவோட கேரக்டரை காமிக்க முடியாதனால வெறும் வீடியோ காலை மட்டும் தான் காமிக்க முடியுங்கிறதுனால அந்த வீட்டுக்கு போகிறதையும் மொத்தமாக வைக்க முடியாது. ஏன்னா வச்சாங்கன்னா அவங்க திருப்பி வந்து மீனா வந்து ஒரே வீட்டில் இருக்க மாதிரிலாம் காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காகவே அதை காமிக்காமல் இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நாள் இழுத்துட்டே போவாங்க. உடனே அவர் போகிறதில்ல, ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில சீன்ஸ் நாளைக்கு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி இந்த சீரியல் இதுக்கப்புறம் கொண்டு போகிறது பெட்டர் நினைக்கிறீங்க? ஏன்னா ரதியோட பிரச்சனையை வச்சே நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அடுத்த 2-3 வாரத்துக்கு தீபாவளி வரைக்குமே அதை வந்து பிரச்சனைகளாக கொண்டு போகணுமா, இல்லை இது வந்து முல்லையும் கதிரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு கருவியாக இருக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜோடியாக இருங்கிறத எப்பயும் சொன்ன மாதிரி மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.